கொள்ளும்படி, எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். நமது உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதய தினம் நாளைய தினம் வர இருக்கிறது. நாளைய ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய தொடக்கம் உலக முஸ்லிம்களுக்கு கொண்டாட்டமான, உற்சாகம் அளிக்கிற, சந்தோஷம் அளிக்கிற ஒரு தினமாகும். நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்களுக்கு மத்தியில் இந்த உலகத்தில் அவர்களுடைய வரலாறு தொகுக்கப்பட்டதை போல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் வரை எந்த நபியினுடைய வரலாறும் முழுமையாக தொகுக்கப்படவில்லை. எனவேதான் மிகப்பெரிய கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில், கிமுவில் வாழ்ந்தவர், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது அவர்களுக்கு முன்பு 1000 ஆண்டுகளுக்கு முன்புதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அரிஸ்டாட்டில் மூசா நபியை தெரிந்திருக்கவில்லை, யாரென்று தெரியவில்லை என்று சொன்னான். ஆனால் ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய எல்லா நபிமார்களுடைய வரலாறும் இந்த நிலையில்தான் இருக்கிறது. உலகம் அவர்களை எந்த அளவிற்கு அறிந்து வைத்திருக்கிறது? மேற்கத்திய சிந்தனையாளர் பி ரஸ்ஸல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து அவர் வரலாற்று ரீதியாக அவருடைய வருகை உறுதி செய்யப்படவில்லை என்று சொல்கிறார். நாம் அதை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு விஷயம். நம்மை பொறுத்தவரைக்கும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள், அவர்கள் நபியாக ஏற்றம் பெற்றார்கள், அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாத எவரும் முஸ்லீமாக ஆக முடியாது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஈமான். ஆனால் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமை குறித்து இப்படி சொல்லப்படுகிற இந்த நிலையில் ப்ரொஃபசர் ஹிட்டி சொல்கிறார், இதற்கெல்லாம் விதிவிலக்காக முஹம்மது வரலாற்றினுடைய வெளிச்சத்தில் பிறந்தார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு எந்த அளவிற்கு முழுமையான தொகுப்பை இந்த உலகத்தில் அது வழங்கியிருக்கிறது என்று சொன்னால், பெருமானாருடைய வரலாறு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தொகுத்தவர்களுடைய வரலாறும் கூட இங்கே தரப்பட்டிருக்கிறது. அஸ்மாவுர் ரிஜால் என்று ஒரு கலை முஸ்லிம்களுக்கு மட்டும் தனிய ஒரு சொத்து, இந்த துறை வேறு எங்கும் எந்த சமூகத்திலும் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு நபியின் வரலாற்றை தொகுத்தவர்கள் ராவிகளுடைய வரலாறு. ஜெர்மனை சார்ந்த பிரபலியமான ஆய்வாளர் ஸ்பிரிங்கர் சொல்கிறார், நபியினுடைய வரலாற்றை தொகுத்தவர்களுடைய வரலாறு 500,000 அதிகமானவருடைய வரலாறு இருக்கிறது என்று சொல்கிறார். என்று சொன்னால் வரலாற்றினுடைய ஒளியில இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரபலமாகி கியாமத்து வரைக்கும் அவர்களுடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்பதற்கு கட்டியம் கூறுகிற வகையில் முஹம்மது என்ற திருநாமம் அவர்களுக்கு சூட்டப்பட்டது. புகழப்பட்டவர் அஹ்மத், அவர்கள் அல்லாஹுவை அதிகமாக புகழக்கூடியவர்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்கள்? கிறிஸ்தவ சகோதரர்கள் தங்களுடைய மத பிரச்சாரத்திற்காக வேண்டி வால் போஸ்ட் அடிக்கும் பொழுது நற்செய்தி என்று அவர்கள் தலைப்பிடுவார்கள். அந்த நற்செய்தி என்றால் எந்த நற்செய்தி என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார்கள் என்ற நற்செய்தியைத்தான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் நபியின் வருகையை குறித்து சொன்னார்கள். நபியினுடைய வருகையை குறித்து சொல்லாத எந்த தீர்க்க தரிசியும் இல்லை. உலகத்திலே எல்லா நபிமார்களும் நபியினுடைய, அதாவது அவர்களுடைய வருகையை குறித்து சொன்னார்கள். இந்து மத வேதங்களிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சுல்தான் மஹமூது கஜனவி, கஜனவி என்று கஜனவி என்று அறியப்படுகிற அந்த பேரரசர் இந்தியாவின் மீது 16 முறை படையெடுத்து வந்ததனுடைய நோக்கம் இந்த நாட்டை கைப்பற்றுவது, அடுத்த நாட்டை கொள்ளையடிப்பது என்பது மாத்திரமல்ல, ஏனென்றால் அவர்
அதை செய்யவில்லை. மாறாக இந்து வேதத்திலே பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தை பார்க்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்று இந்து மத பண்டிதர்களிடமிருந்து அதை வாங்கி பார்த்து மகிழ வேண்டும் என்பதற்குத்தான் என்று வரலாறு சொல்லுகிறது என்று சொன்னால், எல்லா மதத்தினுடைய வேதங்களிலும் பூமாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குறிப்பாக அதற்காகவே அனுப்பினான். எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் என்றாலும் ஈசா நபியை அல்லாஹ் அனுப்பியதனுடைய நோக்கமே பெருமானாரை குறித்து நற்செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன், முபஷ்ஷிரம் பிரசூலி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மது, நான் எதற்காக வந்தேன் என்று சொன்னால் நான் நற்செய்தி சொல்வதற்காக வேண்டி வந்தேன். என்ன நற்செய்தி? எனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார், அவருடைய நாமம் திருநாமம் அகமது, அந்த நபியை குறித்த நற்செய்தியை சொல்வதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். சங்கைக்குரியவர்களே, சூரியன் காலையிலே உதயமாகிறது. உதயமாகக்கூடிய அந்த சூரியனுக்கு கட்டியம் கூறுகிற வகையிலே ஃபஜ்ர் சாதிக்கு உதயமாகிறது. அதிகாலையில் நான் ஃபஜ்ர் சாதிக்கு உதயமான உடனே ஃபஜ்ர் தொழுகைக்கு உண்டான நேரம் வந்து விடுகிறது. ஃபஜ்ர் சாதிக்கு உதயமாகும் பொழுது நீங்கள் அடிவானத்தை பார்த்தால் அங்கே அடிவானத்தில் வெள்ளை கோடு, அதாவது வெளிச்சத்தின் கோடு படிந்திருக்கும். அப்படி என்றால் சூரியன் தலை காட்டப் போகிறது என்பதற்கான முன்னறிவிப்பு. அதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்காக வேண்டி முன்னறிவிப்பு செய்வதற்காக வேண்டி ஃபஜ்ர் சாதிக்காக உதயமானவர்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சூரியனாக இந்த உலகத்திலே உதித்து உலகத்தை பிரகாசமாக்கியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமை குறித்து அல்லாஹு எவ்வளவு சிறப்பை எல்லாம் இந்த குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் எங்கே சென்றாலும் கூடவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய விசேஷமான சிறப்பான பாதுகாப்பு ஈசா நபிக்கு ஏன் கிடைத்தது என்று சொன்னால், ஹதீஸிலே நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் அதிலே அவர்களை பற்றி செய்யப்படுகிற விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் முகமாக புகழ் பாக்களை பாடுகிற பொழுது, மஸ்ஜித் நபவியிலே பாடுகிற பொழுது, உமர் இப்னு கத்தாப் பள்ளிவாசலிலே புகழ்பா பாடுவதா மூலூது பாடுவதா என்று ஆரம்பத்திலே ஆச்சரியப்பட்டு கண்டிக்கிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை விட சிறந்தவர் இருக்கும் பொழுதே நான் பாடியிருக்கிறேன். அபு ஹுரைராவை பார்க்கிறார்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் பாடியிருக்கிறார்கள். உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை பாடுவதற்காக வேண்டி மஸ்ஜித் நபவியிலே தனி மெம்பர் அமைத்து கொடுக்கப்பட்டது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அப்பொழுது அவர்கள் பாடுகிறார்கள், புகழ் பாடுகிறார்கள். அப்படி பாடுகிற பொழுது ஐயதக்கல்லாஹு பிரூஹில் குதுஸ், பரிசுத்த ஆவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் உன்னை உறுதிப்படுத்துவானாக, மானா ஃபஹத அனில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி பாடும் காலமெல்லாம் அல்லாஹ் உன்னை ஜிப்ரீலை கொண்டு உறுதிப்படுத்துவானாக என்று துவா செய்திருக்கிறார்கள். இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பு ஹூமா நபியினுடைய புகழ் பாடுவதிலே இருக்கிறது. மௌலூ ஷெரீஃபை நாம் பாடி புகழ்கிறோம் என்று சொன்னால் அதிலே உம்மத்தினுடைய பாதுகாப்பு இருக்கிறது. பத்ரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீலை கொண்டு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான். இந்த உம்மத்திற்கும் அந்த உதவி கிடைக்கும். இந்த உம்மத்திலே ஹூமா நபியினுடைய புகழ் பாடப்படுகிற வரை ஜிப்ரீலை கொண்டு பாதுகாப்பு கிடைக்கும், மலக்குமார்களுடைய உதவி கிடைக்கும் என்ற செய்திதான் அங்கே நமக்கு கிடைக்கிறது. ஈசா நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் இஸ்லாமுடைய பாதுகாப்பு கிடைத்ததற்குண்டான காரணமே அவர்கள் பெருமானாரை புகழ் பாடுவதற்காக வந்தார்கள், பெருமானாரை நற்செய்தியை சொல்வதற்காக வேண்டி வந்தார்கள். எனவே பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பாடி புலகாங்கிடம் அடைவோம், மகிழ்ச்சி அடைவோம். அதன் மூலமாக நமக்கு பாதுகாப்பை பெறுவோம். இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி